வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பத்துஸ் கிச்சனில் குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். குழக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு மாவு பச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு டம்ளர் அரிசி மாவு, 2 ஸ்பூன் நெய், உப்பு 1 சிட்டிகை, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. உப்பு 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எப்படி ரேஷியோனா, 1 டம்ளர் மாவுனா 1 டம்ளர் தண்ணி, அப்போ தான் மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படி மாவை முன்னாடியே கரைச்சி வச்சுட்டு சேர்க்குறோன்னா, அப்போ தான் மாவு நல்லா சேந்தனையாக குழக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லா பதமாக கிடைக்கும். இப்போது கேஸை சிம்மில் வச்சு இந்த மாவை நல்லா கிண்டி விடுங்க. மாவு அப்படியே எல்லாமுமா சேர்ந்து திக்கான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. இந்த குழக்கட்டைக்கு பூரணம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா அதை பாருங்கள். நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம மாவு கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போது 10 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போது உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா ஈவனாக பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போது 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு மாவை ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. பால் ஷேப்பில் உருட்டிட்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி பொறுமையாக கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு கிண்ணம் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும். கார்னர்ஸ்லாம் நல்லா தின்னாக இருக்கணும். உள்ளே இருக்கிற மாவு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற பூர்ணத்தை உள்ளே வச்சு, இப்போ கார்னரில் இருக்கிற மாவெல்லாம் டுவர்ட்ஸ் சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும். இந்த கொழுக்கட்டை மாவு நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அதாவது 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்டே அது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸில் கிண்ணம் வச்சு அதில் அந்த மாவை ஊற்றி கிண்டினீங்கன்னா மாவு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகி கொழுக்கட்டை நல்லா ஈஸியாக பண்ண வரும். கொழுக்கட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். நான் 100 தடவை சொல்லி காட்டுறேன் பொறுமையாக. மாவை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுட்டு இந்த மாதிரி கார்னரெல்லாம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு கிண்ணம் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணணும். கார்னர்லாம் தின்னாக இருக்கணும், சென்டரில் திக்காக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை பால் ஷேப்பில் உருட்டி இதுக்கு நடுவில் வச்சுட்டு, இப்போது கார்னரில் இருக்கிற மாவெல்லாம் டுவர்ட்ஸ் சென்டர் கொண்டு வரணும். கொண்டு வந்து பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை இப்போ ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி குக்கரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி சூடாகிட்டுருக்கிற கேப்பில் நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கொழுக்கட்டை தட்டில் ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இதில் பொறுமையாக அடுக்கி வச்சுக்கலாம். நான் இந்த தட்டை டாப்பில் வைக்க போகிறேன், அதனால் கொழுக்கட்டையெல்லாம் நிமித்தி வைக்கிறேன். நீங்கள் நடுவில் வைக்க போகிறீங்கன்னா இந்த கொழுக்கட்டையெல்லாம் படுக்க போட்டுக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் உடையாமல் வரும்.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் உள்ள வெச்சிரலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே வெச்சீங்கனா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ இந்த கொழுக்கட்டை வெச்சு 7 to 10 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிரலாம். நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் தயாராயிடுச்சு. இப்போ இத நம்ம எடுத்து சர்வ் பண்ணிரலாம். இந்த கொழுக்கட்டையை நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. D3 Colors சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பாய்.